நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நமது ஆஸ்ட்ரோ தமிழ் சேனல். மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ராசி லக்னத்தில் பிறந்திருப்பார்கள். அதன்படி ஒவ்வொரு ராசினருக்கும் ஒவ்வொரு விதமான பழக்க வழக்கங்கள் அவரவர் ராசியை பொறுத்து அமையும். அந்த வகையில் ராசி வரிசையில் மூன்றாவது ராசி உங்களுடைய மிதுன ராசி. மிதுன ராசியின் அதிபதியாக வித்தை, கல்வி, கேள்வி, விவேகம், கலை ஆகியவற்றுக்கெல்லாம் காரகமாக வைக்கப்போவரும் ராஜோகுணம் கொண்டவருமான முதன் பகவான் இருக்கிறார். காலபுருஷனது அங்க அமைப்பில் தோல் பாகத்தை குறிப்பது இந்த மிதுன ராசி என்பதால் இது முதல் உபய ராசியும் கூட. மிருகசீரிச நட்சத்திரத்தின் மூன்று மற்றும் நான்காம் பாதமும் திருவாதிரையின் நான்கு பாதங்களும் புனர்புச்சத்தின் முதல் மூன்று பாதங்களில் பிறந்தவர்கள் இந்த மிதுன ராசியை சேர்ந்தவர்கள். மிதுன ராசிக்கு மேசம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம் போன்ற ராசிகள் நட்பாகவும் மற்றவை பகையாகவும் இருக்கும். இப்படி சிறப்பு வாய்ந்த இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களின் ரகசியங்களை பற்றி நாம் இப்போது சற்று விரிவாக பார்ப்போம். நீங்கள் இன்னும் நம்ம அஷ்டோத்தமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணுங்கள். ஆண்மின் சங்கமத்தையும் இரட்டை தன்மையையும் நெளிவு சுழு அறிந்து அதற்கேற்ப செயல்படும் தன்மை மிக்கவர்கள் தான் இதை மிதுன ராசியில் பிறந்தவர்கள். மிதுனம் உபயராசி என்பதால் சில நேரங்களில் ஒரே இடத்தில் அமர்ந்து வேலை செய்வதையும் சில நேரங்களில் அலைந்து திருந்து வேலை செய்வதையும் விரும்புவார்கள். இவர்கள் பொதுவாக சராசரி உயரத்தை விட சற்று உயரமாகவோ அல்லது குளமாகவோ இருப்பார்கள். இந்த ராசியில் பிறந்தவர்கள் கூர்மையான கண்கள், அடர்த்தி குறைவான முடி, மெல்லிய மூக்கு, நீண்ட கைகள், கூர்மையான கண்ணம் ஆகியவற்றை கொண்டிருப்பார்கள். அச்சமின்றி எதையும் நேரடியாக பேசுவதில் கில்லாடிகள் என்று கூட சொல்லலாம். இவர்கள் எப்போதும் இரண்டு விதமான மனநிலை, இரண்டு வேலை, இரண்டு வருமானம், இரண்டு அலுவலகம் என மிதுன ராசியும் மிதுன லக்னக்காரர்களுக்கு எல்லாமே இரண்டு இரண்டாகத்தான் அமையும். அதாவது ஆசிரியர் வேலைக்கு சென்றாலும் மறுபக்கம் டியூஷன் சொல்லிக் கொடுப்பது, ஏழு சீட்டு நடத்துவது, புத்தகம் எழுதுவது, புத்தகம் வெளியிடுவது, ஏதாவது கமிஷன் தொழில் செய்வது, இது போன்ற ஒரே நேரத்தில் இரண்டு வேலைகளை செய்து இரண்டு விதமான வருமானத்தை ஈட்டுவதில் சிறந்தவராக இந்த மிதுன ராசிக்காரர்கள் இருப்பார்கள். ஆடல் வல்லலான சிவபெருமான் இந்த ராசியில் பிறந்தாலும் கலைவாணியின் அருளை பெற்றதாலும் இவர்களுக்கு ஆடல், பாடல், இசை, கல்வி என அனைத்தும் சிறப்பாக வரும். இந்த ராசிக்கு அதிபதி புதன் என்பதால் அனைவரையும் எளிதாக அணுவது இவர்களுக்கு கைவந்த கலையாகவும் இருக்கும். மிதுன ராசிக்காரர்கள் பல பேருக்கு சாப்பிட்ட பின்னர் குளிக்கும் பழக்கம் இருக்கும். அதே போல இவர்களிடம் எந்த ரகசியமும் தங்காது. யாராவது எதையாவது சொன்னால் அதை மற்றவர்களிடம் சொன்னால்தான் இவர்களுக்கு தூக்கமே வரும். சாப்பிடும்போது கூட சட்டினியை சாம்பாருடன் கலந்து சாப்பிடுவதும் சாம்பாருடன் மோரை கலந்து சாப்பிடுவதென இவர்களின் டேஸ்டே வேறு விதமாக இருக்கும். மிதுன ராசிக்காரர்கள் யாராவது ஒருவர் மீது அளவுக்கு அதிகமான அன்பு காட்டுவார்கள். எல்லோரும் தன்னை பார்க்க வேண்டும் என்ற எண்ணமும் இருக்கும். இதனால் சிலருக்கு காதல் தோல்வியும் திருமண பந்தம் முறிவதும் நிகழ வாய்ப்பும் உண்டு. மிதுன ராசிக்காரர்கள் தனது துணியை விட்டு மற்றவர் மீது அன்பு செலுத்தும் வாய்ப்பும் உண்டு. ஒருவருக்கு ஒருவர் இட்டுக் கொடுத்து போனால்தான் உங்களது இல்லார் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். எந்த சூழ்நிலைக்கும் தகுந்தார் போல தன்னை மாற்றிக்கொள்ளும் தன்மையும் அனைத்து தரப்பினரிடம் சுமூகமாக அணுகும் தன்மை இவரிடம் அதிகமாக இருக்கும். நகைச்சுவை உணர்வுகளிடம் அதிகமாகவே காணப்படும். எதையும் எளிதாக புரிந்து கொள்வதும் இறுக்கமான சூழ்நிலையும் கலகலப்பாக மாற்றுவதும் இவர்கள் கைவந்த கலை என்று கூட சொல்லலாம். மிதுனம்தான் கல்வியை குறிக்கும் ராசி என்பதால் மிக சிறந்த கல்வியாளர்கள் எல்லாம் இந்த ராசியில் அதிகம் இருப்பார்கள். மார்க்கெட்டிங், கமிஷன் தொழில்கள், தூதரக பணிகள், ஒப்பந்த பணிகள், தகவல் தொடர்பு பணிகள், எழுத்து, விளம்பரம், சமரசம் செய்வது என அனைத்திலும் மிதுன ராசிக்காரர்கள் ஜொலிப்பார்கள். கொடுமானவரை அமைதியாகவும் சமாதானமாகவும் போகவே இவர்கள் விரும்புவார்கள். இவர்களின் அமைதியை கோழைத்தனமாக நினைத்துவிட்டால் போதும், அதன் விளைவு நமக்கு கடுமையாகத்தானதாக இருக்கும். கல்வியாலும் சமாதானத்தாலும் தகராலும் தகவல் தொடர்பாலும் முன்னுக்கு வருபவர்கள் இதை மிதுன ராசிக்காரர்கள். அதாவது மண்ணையும் பொன்னாக்கும் மார்க்கெட்டிங் ரகசியம் அறிந்தவர்கள். மிதுன ராசிக்காரர்களின் வீடு பெரும்பாலும் வீதி திரும்பும் இடம், முட்டுச்சந்து, பூங்கா, பாலர் பள்ளிகள் ஆகியவற்றின் அருகே அமைந்திருக்கும். கூடுமானவரை வீட்டில் பச்சை பசல் என மரச்செடி கொடிகள் நிறைந்திருக்கும். இரட்டை நகரங்கள், இரட்டை கோபுரங்கள், இரட்டை பெயர்கள் என அனைத்திலும் மிதுனத்தின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். இந்த மிதுன ராசி ஆண் பெண் சங்கமத்தை குறிக்கும் ராசி என்பதால் இவர்கள் வீட்டு தோட்டத்தில்தான் அணில்கள், பூனை, நாய்கள், பறவைகளின் அனைத்து ஜீவராசிகளும் இனப்பெருக்கம் செய்யும். அதனால் சிறு விலங்குகள் மற்றும் பறவைகளின் நடமாட்டம் இவர்கள் வசிக்கும் இடத்தில் சற்று அதிகமாகவே காணப்படும். மிதுன ராசிக்காரர்கள் விவேகமானவர்கள், சமயம் அறிந்து நடந்து கொள்பவர்கள், மிகுந்த அனுபவசாலியும் இருப்பார்கள். மன அமைதிக்காக கோவில், தர்ம காரியங்களும் செய்வார்கள். ஒவ்வொரு நாளையும் கடவுள் கொடுத்த பாக்கியமாக கருதி வாழ்வார்கள்.
தன்னம்பிக்கை கொண்டவர்கள். மனது காதவும் ஆத்ம திருப்திக்காக வாழ்வார்கள். அன்பிற்கு கட்டுப்பட்டவராகவும் இந்த மிதுன ராசிக்காரர்கள் இருப்பார்கள். தான் அன்பு செலுத்துவதற்காக எதையும் செய்வார்கள். மற்றவருடன் ஏற்படும் விரோதத்தை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வந்து விடுவார்கள். வெட்டு ஒன்று துண்டு இரண்டு என்ற பழமொழிக்கு ஏற்ப மற்றவர்களிடம் பேசுவார்கள். எதையும் முகத்திற்கு நேராகவே சொல்லியும் விடுவார்கள். பிடித்தவர்களின் ஆலோசனை மட்டுமே எடுத்துக் கொள்வார்கள். கடன் வாங்கினால் அது பெருகிக் கொண்டே போகும். அதனால் கடன் விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு ஜாமீன் போடுவதை நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்கவும் வேண்டும். மனைவி, தொழில், வேலை விஷயம் எல்லாம் கொடுமானவரை திருப்திகரமாக அமையும். தந்தையின் அரவணைப்பு முழுமையாக உங்களுக்கு கிடைக்காது. அப்படியே கிடைத்தாலும் அதை சரிவர நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளவும் முடியாது. சீர்தூக்கும் கோல் போல நீங்கள் துல்லியமாக நீதி வழங்குவதில் வல்லவர்கள். நெருங்கி பழைய நண்பர்களிடம் கூட உதவி கேட்க தயங்குவீர்கள். எங்கேயாவது கேவலமாக நினைத்துக்கு போவார்கள் என்று நினைப்பீர்கள். அலுவலக வேலைகள் இழுத்து போட்டுக் கொண்டு ஆர்வத்துடன் செய்வீர்கள். பாராட்டு கிடைத்தாலும் மற்றவர்களை அனுசரித்து போக தெரியாது என்பதால் உங்களுக்கு பதவி சலுகைகள் பெறுவதில் சில தடைகளும் உங்களுக்கு ஏற்படும். வாக்குஸ்தானாதிபதி சந்திரன் என்பதால் வானத்தில் நிகழும் மாயாஜாலங்களைப் போல உங்கள் மனதில் மாற்றங்கள் நிகழ்ந்தபடியே இருக்கும். இந்த ஸ்தானம் செலவுகளையும் சேமிப்புகளையும் குறிக்கும் என்பதால் உங்களிடம் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் சேமிக்க முடியாது. மூத்த சகோதர சகோதரிகளிடம் உங்களுக்கு பாசம் இருந்தாலும் இளைய சகோதர ஸ்தானம் என்னும் மூன்றாம் இடத்துக்கு சூரியன் அதிபதியாக வருவதால் இளைய சகோதர சகோதரிகளிடம் அதிக அன்பு காட்டுவீர்கள். உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் எடுக்கும் முடிவுகள் உங்களை எதிர்மறையாக பாதிக்கக்கூடும். உங்களின் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லப்படும் ஐந்தாம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரன் வருகிறார். அதனால் எப்போதும் இறையர்கள் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் உறவினர்களை விட நண்பர்களுக்கே முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். அதனால் உறவினர்கள் உங்களை எதிரிகளாக எண்ணுவார்கள். வீடோ அல்லது நில உழவு கிடைக்கும் வாய்ப்பும் உண்டு. குடும்பத்தினர் யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டீர்கள். உங்களுக்கு கொள்ளுப்பேரனை பார்க்கும் யோகமும் உண்டு. உங்கள் உத்தியோக ஸ்தானத்துக்கு அதிபதியாக உருவ வருவதால் ஒரே இடத்தில் பணிபுரிய முடியாது. எங்கேயும் தேங்கி நின்று விடாமல் உங்கள் பயணம் தொடரும். சில சுயத்தொழில் தொடங்கவும் வாய்ப்பும் உண்டு. இருந்தாலும் தொழிலின் நிமித்தம் குடும்பத்தை பிரிந்து சென்று வேறொரு இடத்தில் பணம் சம்பாதிக்கவும் நேரிடும். மிதுனராசிக்காரர்கள் பார்ப்பதற்கு ஆரோக்கியமானவாகவும் தடிப்பனவும் காணப்படுவார்கள். மன உளைச்சல் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். இதனாலே உடல்நிலை பாதிக்கப்படும். ஏதேனும் பெரிய வியாதி வருமோ என்ற பயமும் இருக்கும். நெஞ்சுவலி, இதய நோய் ஏற்பட வாய்ப்பும் உண்டு. இரவு உணவை குறைத்துக் கொள்வது உங்களுக்கு நல்லது. அதே போல துளசி, மிளகு போன்ற மருத்துவ குணம் கொண்டவைகளை பயன்படுத்துவது நல்லது. நீங்கள் கீழே விழுந்து அடிபடும் வாய்ப்பும் அதிகமாக இருக்கும். மிதுனராசிக்கால பலவீனம் என்று பார்த்தால் நீங்கள் தைரியமானவர்களே அல்ல. அதாவது பயந்த சுகாவும் கொண்டவர்கள். யாரிடமும் தனது குறையை சொல்லிவிடுவீர்கள். இதனை பல பேர் பயன்படுத்தியும் கொள்வார்கள். அதாவது நன்மை தீமைகளை கணக்கிடாமல் பல விஷயங்களை செய்வீர்கள். ஏதேனும் குழப்பம் ஏற்பட்டவுடன் செய்யும் வேலைகளை சரியாக முடிக்காமல் பாதனை விட்டு விடுவீர்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்க. நன்றி.